ஸ்வீட் சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீடைக்கு நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு ஒரு ½ கப் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு பதப்படுத்தின மாவெல்லாம் இல்லை, நம்ம மாவு பச்சரிசி வாங்கி அதை மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மாவு. அந்த அரிசி மாவு 1/2 கப், நாட்டு சர்க்கரை 1/4 கப், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 1 டீஸ்பூன் எல்லை வந்து லேசாக பொறிச்சு வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் நெய், 2 ஏலக்காய். இதுக்கு நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு தான் தேவை. மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதிகமாக எடுத்து வறுத்து பவுடர் பண்ண போகிறேன், அதுக்காக உளுந்தம் பருப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திக் பாட்டம் கடாய் சூடுபடுத்திட்டு அதில் இந்த அரிசி மாவு போட்டு நம்ம வறுக்கணும். அதாவது நல்லா ஆவி வரும் மாவுலேருந்து, அந்த அளவுக்கு வறுக்கணும். மாவு வந்து கலர் மாறக்கூடாது, நல்லா சூடாகணும். அந்த மாதிரி வறுத்து எடுப்போம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே மாவு நல்லா சூடாகி வந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகலை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நிறுத்திட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ உளுந்தம் பருப்பை நல்ல சிவப்பாக கோல்டன் ப்ரௌனாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துருவோம். உளுந்து இந்த அளவுக்கு பொன்னிறமான உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க கீழே ஒரு பிளேட்டில் வச்சு. அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஒரு 2 முறை 3 முறை பவுடர் பண்ணி 2 முறை தளிச்சிடுங்க. அந்த மாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பூவை போட்டு அதோட மாய்ச்சர் போகிற அளவுக்கு அதை வறுத்துடுவோம். இப்போ வறுத்து ஆற வச்சிருக்க அரிசி மாவு பவுடர் பண்ணி சளிச்சு வச்சிருக்கிற உளுந்த மாவு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு இதை போட்டு இதை மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி நல்லா சளிச்சிடுங்க. இதையே 2 முறை சளிச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு சின்ன கப்பி கூட ஒரு துகள் கூட இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் சீடை வெடிக்காது. இப்போ பாருங்க, இப்போ லேசாக இது இருக்குது. இதை எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு முறை சளிச்சு எடுத்துக்கோம். சளிச்ச மாவில் கொஞ்சம் ஏலம், 2 ஏலத்தை நைஸாக பவுடர் பண்ணினது, எள் வறுத்த மாய்ச்சர் போக வறுத்த தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் நெய் இந்த மாவில் விட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது வெள்ளைப்பாகு சர்க்கரை பாகு கலந்து உருட்டும். சர்க்கரை நாட்டு சர்க்கரையை ப்ரௌனில் போட்டு ஒரு பாடி அளவுக்கு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா சூடாக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னா இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். அந்த தண்ணியை இதில் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைய போகிறோம். இப்போது எல்லா நாட்டு சர்க்கரை தண்ணியும் விட்டுட்டேன். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே நீங்கள் கையிலேயே கூட பிசையலாம். ஒரு 1/4 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணியே ஊற்றி நீங்கள் இது பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு தண்ணி பத்தலை அதுனா லைட்டாக அந்த பாத்திரத்துலேயே வார்ம் வாட்டர் வச்சு கலந்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு கலந்த பிறகு இது கொஞ்சம் சூடாக இருக்கும், இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு சீடைகளாக ஊட்டி எண்ணெயில் போடும். பாருங்கள், சீடை உருட்டும்போது ஒரு 4 விரலில் நீங்கள் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இது 4 விரல்லே கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேப்புக்காக இதில் வச்சு இப்படி ஒரு உருட்டி போட்டுருங்க. சீடை ரொம்ப வழுவழுன்னு உருட்டக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டக்கூடாது. அதனால் இப்படி உருட்டினோம்னா வெடிக்காது. நல்லா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சூடான பிறகு அடுப்பு லோவில் வச்சிடணும். லோவில் வச்சுட்டு இப்போது சீடைகளை போடணும். சீடை போட்ட உடனேயே நம்ம கரண்டி போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி விடணும். 2 மினிட்ஸ் ஆன பிறகே இங்கே திருப்பி விடணும். இப்போ ஒன்றும் ஆகாது. இப்போ நுரையெல்லாம் அடங்கி அதனுடைய சலசலப்பு நுரையெல்லாம் அடங்கின பிறகு அரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சலசலப்பு சத்தம்லாம் நல்லா அடங்கிட்டு நுர நல்லாவே நிறைய அடங்கிடுச்சு. சீடையினுடைய கலரும் நல்லா மாறி நல்லா பொன்னிறமாக நல்லா வந்திருக்கு.
இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த சீடையை எடுத்துடணும். எடுத்த உடனே இந்த சீடை பொறுப்பொறுப்பாக இருக்காது, கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஒரு கிரன்ச்சினஸ் வரும். அதிக ஹெல்த் பெனிஃபிட் உள்ள நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் சீடை செய்து சாப்பிட்டு பாருங்கள். சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாவை சலிச்சிடுங்க, அரிசி மாவு வறுத்த பிறகும் சலிச்சிடுங்க, உளுந்த மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பிறகு ரெண்டு முறை சலிச்சிடுங்க, அரிசியும் உளுந்தும் கலந்த பிறகு கூட ஒரு முறை சலிச்சிடுங்க, அதனால் வெடிக்கிற வாய்ப்பு குறையும். அதே மாதிரி உருட்டும் பொழுதும் உள்ளங்கையில் வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டைட்லி பேக்டாக உருட்டாமல் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஷேப்புக்காக உள்ளங்கையில் வச்சு உருட்டுங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் மீனாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.